ஹாய் ஹோமிடிக்ஸ் வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று நாங்கள் ஆனந்தம் போயிருந்தோம். அங்கே பொங்கலுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். ஸோ அந்த போகிற வழியிலேயே வந்து என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பிக் எலிஃபெண்ட் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு வியப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்தேன். அது பார்க்குறதுக்கு நிஜ எலிஃபெண்ட் நிஜ யானை மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு ஒரு மியூசிக்லாம் போட்டிருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸில் வந்து மக்களை வரவேற்கிறதுக்காகவும் குழந்தைங்களை நல்லா கவர்றதுக்காகவும் அந்த யானை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த யானையை வந்து வீடியோ எடுத்தோம். எடுத்துகிட்டு சரி உள்ளே போகலாம், எப்படி கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஏற்பாடு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அங்கே யானை பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் அந்த பொங்கல் பானையெல்லாம் வச்சு ஒரு குடும்பம் அழகாக நிற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவும் பார்க்குறதுக்கு வியப்பாகவும் எனக்கு இருந்துச்சு. நிறைய பயிர் வகைகள், தானிய வகைகள்லாம் வச்சு ஒரு பாருங்கள், மஞ்சள், வாழைப்பழம், எங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் வச்சு, கரும்பு வச்சு, வெள்ளம் வச்சு ஒரு குடும்பம் அழகாக, தமிழர் குடும்பம் அழகாக தமிழ் பண்பாடோடு நிற்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பானையில் வந்து எல்லா வகையான பயிர்களும் இருந்துச்சு, எல்லா வகையான தானியங்களும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்ம ஊர் ஆனந்தம் இப்படி அழகாக பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து இதோட பிரான்ச் மொத்தம் அஞ்சு பிரான்ச் இருக்குது. ஸோ எல்லா கடைகளிலுமே கண்டிப்பாக இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனந்தம் மட்டும் இல்லை, புதுக்கோட்டையில் நிறைய ரெடிமேட்ஸ், நிறைய ஜவுளி கடையில் இது மாதிரி பொங்கலுக்காக ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தை வந்து எல்லா கடையிலையுமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே மக்களை வந்து கவரக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஷூட் பண்ணேன். இந்த பொங்கல் பானையெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த ஃபயர் எரியுது பார்த்தீங்களா, இது ஒரிஜினல் ஃபயர் கிடையாது, கரண்ட்டில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு குடும்பம் அழகாக நிற்கிது. ஸோ இது மாதிரி யானதம் சீஸ் வந்து புதுக்கோட்டையில் வச்சுருந்தாங்க. எல்லா மக்களும் அதை வியந்து வியந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனாங்க. ஓகே வியூவர்ஸ், ஹோமிட்டி சார்பாக அனைத்து மக்களுக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.